வீடியோ ஆயில்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம சோப்பு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது பாடியில நேச்சுரலாவே ஒரு ஆயில் வரும் இல்லையா, அதெல்லாம் போயிட்டு நம்ம ஸ்கின் வந்து டல் ஆயிடும், ஒரு ஈரப்பதமே இருக்காததுனால சீக்கிரமா ட்ரை ஆயிட்டு ஒரு மாதிரி டல்லா தெரியும், சுருக்கெல்லாம் விழ ஆரம்பிச்சிடும். அதனால எப்பயுமே பாடி ஆயில்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு எம்கேஃபைனோட பாடி ஆயில் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து கொஞ்சம் என்னோட பாடிக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சம் ரெண்டு பம்போ என்னமோ எடுத்து நல்லா வந்து கொஞ்சம் லைட்டா வார்ம் அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாடியில அப்ளை பண்ணி நல்லா வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து சர்க்குலர் மோஷன்ல மசாஜ் பண்ணணும், சும்மா வந்து தேய் தேயின்னு தேய்க்க கூடாது. ஏன்னா சர்க்குலர் மோஷன்ல மசாஜ் பண்ணும்போது தான் நல்லா வந்து பிளட் சர்க்குலேஷன் இருக்கும், சோ தட் ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்கா இருக்கும். இந்த பாடி ஆயில் யூஸ் பண்ணி பாடி ஃபுல்லா மசாஜ் பண்ணும்போது நல்லாவே உங்க ஸ்கின்ல இருக்க அந்த டேன் எல்லாம் வந்து ரிமூவ் ஆகும், பிளஸ் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். வெயிட் லாஸ் எல்லாம் பண்ணிருந்தோம் அப்படின்னா இல்ல பாப்பா பிறந்து ஸ்ட்ரெச் மார்க்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும், அதுக்குன்னு டக்குன்னு கம்மியாயிடும் சொல்ல முடியாது. நீங்க ரெகுலர் யூசஸ்ல வந்து பண்ணும்போது கண்டிப்பா கம்மியாகும். சொன்ன மாதிரி இல்ல ஆன்டி ஆக்சிடன்ஸ் இருக்கிறதுனால சன் டேமேஜ் ஆகாம பாத்துக்கும், அண்ட் சன் டேன் ஆகாமையும் பாத்துக்கும். இதை வச்சு நல்லா நான் மசாஜ் பண்ணிட்டு ஒரு 10 minutes வந்து நான் விட்டுருவேன். நீங்க கொஞ்ச நேரம் விட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து அந்த மாய்ஸ்டர் வந்து நல்லா இருக்கும், சோ தட் ஸ்கின் பார்க்க நல்லா க்ளோயிங்கா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்க குளிக்க போலாம். சோ நீங்க யூஸ் பண்ணும்போது இந்த மைல்டு சோப்பு மைல்டு பாடி வாஷ் வந்து யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு ஹார்ஷா போடும்போது அது வந்து ஒர்க் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து நீங்க சோப்போ பாடி வாஷும் போட்டு நீங்க பாடி வாஷ் பண்ணிடுறீங்களே, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா வீக்லி ட்வைஸ் வந்து கண்டிப்பா வந்து நம்ம ஸ்க்ரப் யூஸ் பண்ணுவோம். நான் இத்தனை நாள் வந்து ஃபேஸ்க்கு தான் சொல்லிட்டு இருந்தேன், கண்டிப்பா வந்து நம்ம பாடிக்கும் வந்து யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஃபேஸ் மட்டும் சன்ல போல ஃபேஸ் மட்டும் பொல்யூஷன்ல போல நம்ம பாடியும் தான் போகுது, ஸோ தட் நம்ம பாடி ஸ்கின் வந்து டல்லா தெரியும். அதனால கண்டிப்பா வந்து வீக்லி ட்வைஸ் வந்து ஸ்க்ரப் பண்ணணும், மஸ்ட் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நான் இந்த எம்கேஃபைனோட பாடி ஸ்க்ரப் எடுத்துக்கிறேன். இது வந்து நீங்க தண்ணி ஆட் பண்ணணும் கிடையாது, நான் இப்போ வந்து சும்மா இருக்கிறதுனால தண்ணி ஆட் பண்றேன். இல்லனா நீங்க அந்த வெட் உடம்புலயே இருக்கு இல்லையா, ஈரமா இருக்கும் போதே நீங்க அந்த பாடி ஸ்க்ரப் கொஞ்சமா எடுத்து உங்க பாடி ஃபுல்லா வந்து அப்ளை பண்ணி நல்லா வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க. இதுவும் வந்து சர்க்குலர் மோஷன்ல தான் வந்து நம்ம மசாஜ் பண்ணணும். இந்த ஸ்க்ரப் வந்து நம்ம ஃபேஸ்க்கு எல்லாம் யூஸ் பண்ண கூடாது, ஒன்லி பாடிக்கு தான் யூஸ் பண்ணணும். சோ இப்படி வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ணும்போது நம்ம ஸ்கின்ல இருக்க அந்த டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் வந்துரும், இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். சோ நியூ செல்ஸ் வந்து ஜெனரேட் ஆக ஈஸியா இருக்கும், சோ தட் ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்கா தெரியும். அண்ட் சன் டேமேஜ் சன் டேன் ஆச்சுனா கூட கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு கம்மியாயிட்டே வரும். ஸோ சோப் ஆர் பாடி வாஷ் யூஸ் பண்ணி பாடியை வாஷ் பண்ணிட்டு இந்த ஸ்க்ரப் பண்ணிட்டு ஒரு 2-3 minutes வந்து ஸ்க்ரப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிளெயின் தண்ணியை வந்து அப்படியே ஊத்திக்கோங்க. திரும்ப வந்து நம்ம சோப்லாம் போடக்கூடாது சரிங்களா. ஸ்க்ரப் பண்ணோடனே ஸ்கின் வந்து எவ்வளவு சாஃப்டாவும் எவ்வளவு ஸ்மூத்தாவும் ஃபீல் ஆகுது தெரியுங்களா. ஸோ குளிச்சுட்டு வந்துடுறீங்களா, குளிச்சுட்டு வந்த உடனே வந்து நம்ம பாடி லோஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணுவோம். ஸோ நான் எப்பவுமே சொல்றது அதுதான், நம்ம ஸ்கின்னை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம டீஹைட்ரேட்டடா வச்சுக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு வந்து ஸ்கின் சீக்கிரமாவே சுருங்க ஆரம்பிச்சிடும். சின்ன வயசுலயே வந்து பார்க்கும்போது ஸ்கின் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மெச்சூர்டா இருக்கும், ஒரு சாஃப்ட்னஸ் ஸ்மூத்னஸ் எதுவுமே இருக்காது ஸ்கின்ல. அதனால எப்பவுமே வந்து ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைஸ்டா வச்சுக்கோங்க, அப்பதான் ஸ்கின் வந்து நல்லா இருக்கும். ஸோ அதனால நான் இந்த எம்கேஃபைனோட பாடி லோஷன் எடுத்துக்கிறேன். இது வந்து உண்மையாவே எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடி லோஷன். நீங்க
என்னோட vlog videosல கூட பார்த்திருந்தீங்கன்னா நான் இந்த body lotion தான் வந்து யூஸ் பண்ணிருப்பேன். சோ அந்த அளவுக்கு இதோட fragrance வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி காபி, ஒரு மாதிரி cherry notes-லாம் இருக்கும். நல்லாவே ஒரு நல்ல ஒரு smell வருது. அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த body lotion. சோ இத எடுத்து நம்ம உடம்பு லைட்டா வந்து தடவிச்சதுக்கு அப்புறம் உடனே குளிச்சிட்டு வந்த உடனே வந்து நம்ம body lotion வந்து யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம குளிச்சிட்டு வந்தா அந்த soap-லயே வந்து நம்ம body-ல இருக்க ஒரு நல்ல moisture-லாம் வந்து வெளியில போய்டும். இன்னும் வந்து skin dry ஆகும். அதனால குளிச்சிட்டு வந்த உடனே வந்து நம்ம body lotion வந்து அப்ளை பண்ணுங்க. சோ இதையும் வந்து நம்ம சர்குலர் மோஷன்ல தான் வந்து அப்ளை பண்ணுவோம். அப்பதான் skin குள்ள நல்லா வந்து penetrate ஆகும். சோ நல்லா வந்து மசாஜ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம skin பாத்தீங்கன்னா அவ்வளவு சாஃப்ட்டாவும் அவ்வளவு ஸ்மூத்தாவும் இருக்கு. fragrance-உம் வந்து சூப்பரா இருக்கு. சோ யா, உங்க body-க்கு வந்து நீங்க ரொம்பலாம் என்னால கேர் எடுத்துக்க முடியாது. நான் வந்து எப்பவுமே பிஸி அப்படின்றவங்க just இந்த சிம்பிள் 3 ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. skin நல்லா சாஃப்ட்டா, ஸ்மூத்தா, நல்லா வந்து எப்படி சொல்றது, நல்லா யூத்தா இருக்கும், ஈவன் டோனா இருக்கும். கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. என்னன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுக்கறேன். இது வந்து நீங்க வீக்லி ஒன்ஸ், வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம். இல்ல ஒரு வீக் எண்ட்ல வந்து நீங்க ஒரு ஸ்பா மாதிரி கூட நல்லா ரிலாக்ஸா வந்து உட்கார்ந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்கும். நல்லா வந்து பாடியில இருக்க அந்த பிரஷர்லாம் வந்து கம்மியாகும். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன் ப்ராடக்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்காவும் யூஸ்ஃபுல் வீடியோஸ் நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை மீட் பண்றேன். Until then it's bye from Kanmani. Bye, take care.